தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றார் போடியில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து போடி நாயக்கனூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆண்டிப்பட்டி உயர் தொழில்நுட்ப விசைத்தறி பூங்கா மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தேனி போடி பெரியகுளம் உத்தமபாளையம் சின்னமனூரில் குளிர்பதன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படுவதுடன் கம்பம் அல்லது கூடலூரில் நெல் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மேலும் கும்பக்கரை அருவி அருகே வவ்வால் துறையில் புதிய அணை கட்டப்படும் கம்பத்தில் புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளாக போடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முல்லைப் பெரியாறு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் நியூட்ரினோ திட்டம் குறித்து மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படாததுடன் தேனி மாவட்டத்தின் முக்கிய பாசன ஆதாரமாக திகழும் பிடிஆர் கால்வாயை விரிவுபடுத்த அஇஅதிமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார்